எல்லாரும் மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் வாழ்ந்துடலாம். ஜெயிச்சிடல தான் நினைச்சேன், ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் வாய்ப்பில். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் கூட இருந்தவளா படிச்சு நல்லா வேலைக்கு போய் செட்டில் ஆயிட்டு. ஆனா நான் இன்னும் ஒரு வாய் சோறு கூட எங்க அம்மா சம்பாதி தான் சாப்பிட்டேன். என்னால தளர்ந்து கொடுத்து நடக்கவே முடியும். உயிரோடு இருக்கிற ஒரு பொண மாதிரி தான் வாழ்ந்துட்டேன். எனக்கு இப்படி வாழ பிடிக்கல. நான் செத்தா வருத்தப்படுற ஒரே ஒரு ஆள் எங்க அம்மா மட்டும்தான். என்னோட இழப்பு அவங்களையும் பெரியளவு பாதிக்க போறது. என்ன ஒரு மகனா இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. கொளுத்து வேலைக்கு போய் என்ன வளர்த்த எங்க அம்மாக்கு இருந்த தண்டனைக்கு எனக்கு இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. திரும்ப சின்ன பிள்ளையா மாறி உன் மடியில படுத்து தூங்கி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீ ஊட்டி விடுத சாப்பிட்டு அப்படியே கவலையில பசங்களோட கபடி விளையாட்டு. அந்த கபடியில கூட இப்ப வரைக்கும் நினைச்ச கபடியில இது எதுவுமே நடக்க போறது. இது எப்படி இருக்கீங்க? இருக்கண்டா. முருகே வரலையா? டவுன் வரைக்கும் போயிருக்காப்ல. உட்காருங்க. பாட்டி விட்டுக்கானே? இல்லை இளம் நீ அன்னைக்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆளே காணும். வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன்டா, வர முடியல. அவுக்கு ஒரு பேர் வரலண்ணே, அவ்வளோ பேர் திருவிழா ஜோரில் சுற்றிட்டு இருந்தாங்க. முருகன் தான் எல்லாத்தையும் பார்த்தாப்ல. அவங்க அம்மா தாமண்ணே சமாளிக்கவே முடியல, ரொம்ப அழுதுட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. இளங்கோட வீடு அடுத்து வருதாம்ண்ணே. இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுற முருகன் வந்தால் சொல்லிடுறாங்க. இருக்கேன். சரிண்ணே, சரி வாரண்ணே. ஆ நில்றா. கலை கலை மரத்தடில் இருப்பேன்னு சொன்னாங்க, அங்கே பேக் மட்டும் வச்சிட்டிங்கன்ட்டேன். நினச்சேன் இங்கே தான் உட்காந்துருப்பேன்ட்டு. உள்ளே போனியா? அங்கே அம்மா எதா பார்த்து பேசுனியா? டேய் கலை,
இல்லைடா நான் போகிறேன். உள்ளே போய் எதாவது பேசி அவங்கள ஆறுதல் படுத்த முச்சு புரியுதா? என்னடா ஆறுதல் சொல்ல, இந்த வாசல்ல எல்லாரும் உட்காந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்ல தான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொருளடா தொலைஞ்சிருக்கு, இது இல்லைனா வேற ஒரு உசுறு போயிருக்குடா. அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்ல அளவுக்குலான்னு தெம்பில்ல. நான் போறேன்டா. உக்காரு, நீ உக்காரு. சூசைட் பண்ற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? ஹலோ, இரு இரு, நான் வீட்டு போயிட்டியா? பிரச்சனை எதுவும் இல்லையா? சரி ஓகே, நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன். யாரா? என் ஆள் மச்சான், காலைல அவ கூட தான் போயிருந்தேன், அதான் உன்னை கூப்பிட வர முடியல. சூசைட் பண்ற அளவுக்கு என்னடாச்சு மச்சான்? சாகும்போது வீடியோல என்னமோ நிறைய சொல்லியிருந்தான். வீடியோவா? இரு நான் உனக்கு காட்டுறேன். நாங்க தான் போலீஸ் பிரஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இந்த பாரு. ஏய் கலையரசா, பார்த்து 4 வருஷம் ஆச்சுல, ஹால் நல்லா வளர்ந்துட்டியப்பா. நீ வளராம இருந்தா நான் வளர்ந்த மாதிரி தான்டா தெரியும். அதெல்லாம் சரிதான்டா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. பாட்டி தாண்டா இங்கேயே விட்டு போயிட்டீங்க, அது உன் பேர் சொல்லிட்டு ஊர்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் வந்துட்டல, இன்னும் 3 மாசம் இங்கே தான்டா. அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? ஆ, நல்லா இருக்காங்கடா. வாரேன்னு சொல்லியிருந்தேன், காலையிலே கறி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். கறி குழம்பா? ஃபஸ்ட் வண்டி வீட்டுக்குறா. முருகன் சொல்கிறா. முருகா மேட்சாடா? இல்லை இல்லைடா, கலையரசம் உள்ளுந்து வந்திருக்கான். ஆமாடா, நான் வர்றது கஷ்டம்டா. என்னடா கபடி மேட்சா? ஆமாடா. வாடா மேட்ச் விளாட போவோம். டேய் கறி குழம்பு சாப்பிடணும்னு சொன்னியா? மேட்ச் விளாண்டு நல்லா பம்புசல்ல குளிச்சுட்டு அப்புறமே சாப்பிடுவோம், வாடா. சரிடா. ஏ இளங்கோ, கலை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன்டா. ஏ என்ன, எப்போ ஆரம்பிச்சிங்க? இப்போதான் ஆரம்பிச்சோம். வாங்க உள்ள வா. ஏ வா வா வா, சட்டையை கழுத்து. என்னவா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். மணி, இளங்கோ மூர்த்தி நே, அப்புறம் பங்காளி விளாடுவோமா? என்ன இளங்க ஒரு மாதிரி முறுக்கு எடுத்துடுறா? அது ஒரு கதை இருக்குடா, அப்புறமா சொல்கிறேன். ரைடா சைடா. நீ ஏன் வாப்பா? கபடி 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 வா வா வா, ரெடி வா.
மணி நீ போதான் சரியா இருக்கும். மணி அவன் நான் மூணு சொல்லி தான் போனஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். நான் போறேன். பங்காலே மணி அடுத்த தடவை ரைடு போன பத்தியா அவன் அந்த மூர்த்தி அப்புறம் இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டுக்காரு பாரு அவரும் ஏய் இளங்கோ, அடுத்த வாரம் நீங்கள் தாண்டா ஜெயிக்கிறீங்க. எங்கள் தெரு சின்ன பசங்களுக்கும் உங்கள் தெரு பசங்களுக்கும் தாண்டா மேட்ச்சு. ஹலோ. ஆ சரிப்பா, இந்தா வரேன். துரை, தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கு, நான் கிளம்புறேன். ஏ பொறப்பா, கொண்டாடிட்டு போகலாம். புதுசாயா பங்காளி ஊர்லேருந்து வந்திருக்கேன், அவனை சேத்துல ஜெயிச்சிருக்கோம். என்ன பங்காளி, சரிதானே? சரி துரை, அப்பா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு, நான் கிளம்புறேன். சரியா? சரியா சரியா. ஒரு தடவை கூட வர ஜெயிச்சே கிடையாது அவங்கள, ஒரு தடவை கூட ஜெயிச்சே இல்லையாடா நீங்க. ஆமாடா. இந்த கலை, இந்த கஜினு ஒரு ஏண்டா? இல்லை கலை, இப்போ அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் அவங்க ஜெயிச்சதுக்காக கொண்டாடிட்டுருக்காங்க நினைக்கிறியா? நாங்கள் தோத்தோங்கிறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கிறேன். எப்படியும் ஒரு நாள் வரும், நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் ஜெயிக்கிறப்போ இப்போ நாங்கள் தோத்ததுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்க மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒரு நாளுக்காக தான்டா விளையாண்டுட்டு. முருகா, எங்கடா இருக்க? கொஞ்சம் மரத்தடி வர வரியா? ஆனால் மரத்தடியில் இருக்க கொஞ்சம் வாயன் சாரா. ஏய் கலை, நல்லா இருக்கியாடா? ஆ ஏய் கலை, இங்கே தான் உட்காந்துருக்கியா? நீ வீட்டுக்கு போகலையா? போகணுண்டா. அந்த வீடியோ காட்டு. வீடியோ இந்த வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. என்னடா இது, ஃபார்வர்டன் போட்டிருக்கு. இந்த வீடியோ வேறு யாருக்கு அனுப்புனா? எனக்கு அனுப்புனா, இவனுக்கு அனுப்புனா? உன் ஃபோனை கூட. என்னடா இது, உனக்கு ஃபார்வர்டன் போட்டிருக்கு. ஃபார்வர்டா? அப்படின்னா டே, ஒரு வீடியோ எடுத்து அவன் முத ஒரு ஆளுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பாதான் அது ஃபார்வர்டுன்னு வரும். இப்போ ரெண்டு பேருக்கும் அனுப்புறதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் அனுப்பியிருக்கான் அந்த வீடியோவை? வேற யாருக்குமா? வேற இவனுக்கு அனுப்பியிருக்கான், எனக்கு அனுப்பியிருக்கான். உனக்கு எதுவும் அனுப்பியிருக்கான? நீ எதுவும் பார்த்தியா? எனக்கு நான் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஏண்டா வேலை விஷயமா ரீபோர்ட் பண்ணேன்டா, ஒன்று ஓப்பன் பண்ணல.
எல்லாருக்கும் அனுப்பியிருக்கான்டா. இந்த வந்திருக்குல்ல, எனக்கு தாண்டா அனுப்பியிருக்கான். சரி விடு, காலிலிருந்து நீ அழுதுகிட்டே இருக்க, அழுதுகிட்டே இருக்காத, விடு, உக்காரு உக்காரு. சரி முருகா, நான் போகிறேன், பார்ப்போம். ஆ சரி மச்சான், பார்ப்போம், எதனால கால் பண்ணு, ஓகேவா? டேய் பங்காளி உட்காந்துருக்கேன்டா. ஆ, திருவிழாவுக்கு அழைப்பு உண்டு, அதுக்கு வரல. இன்னும் இலக்கோ பேச்சு போயிட்டு அதை பார்க்க வந்திருக்கான். அப்படியே நட்பு படத்தில் இருக்க அர்த்த குமார் விஜய் பண்ண நடத்து. இளங்கோ யாரோ கொலை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. கொலையா? அவன் தான் வீடியோல தெளிவா எல்லாத்தையும் சொல்லியிருக்கானே. அந்த வீடியோல இதை விட நிறைய விஷயம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ யாருக்கெல்லாம் அனுப்புனா? எனக்கு அனுப்புனா, உனக்கு அனுப்புனா, மணிக்கு அனுப்புனா? எனக்கு அனுப்பியிருக்கான், உங்க ரெண்டு பேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட இன்டென்ஷனே இந்த வீடியோ எனக்கு அனுப்பணுங்கிறது தான். ஆனால் என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்லை. சரி, உங்களை பத்தியா பேசியிருப்பான்னு பார்த்தா உங்களை பத்தியும் பேசல. சரி, இன்டைரக்டா ஏதாவது சொல்லியிருப்பான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். அதை நீயும் பாரு. இதை பாரு, அவங்க வேற யாரையோ பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா? சரி, இதில் அவன் வாமிட்டு எடுக்கும்போது ஒரு நிழல் ஒன்று வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. டேய், அங்கே ஆடு மேய்க்கிற எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிருப்பான்டா. இதை பாரு, இதில் அவனோட கையை வச்சு அவன் கிடிக்கிட்டு இருக்கான். அந்த கவனிச்சியா? டேய், விஷம் குடிச்சா கை கால் உதறதான் செய்யும். முருகா, அவன் சூசைட் பண்ணுறப்போ இந்த வீடியோவை இப்படி எடுத்திருக்கான். ஆனால் அவன் ஃபோனுக்கு மேலே யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அவனுக்கு முன்னாடி வேறு யாரும் ஆள் இருந்திருக்காங்க. சரியா, நான் நிழல் வந்துட்டு போதுன்னு சொன்னேன் பார்த்தியா, அது கரெக்டாக அவன் வாமிட் பண்ணுறப்ப தான் வந்துருக்கு. ஒருத்தர் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனை காப்பாற்றணும்னு தான் நினப்பாங்களே தவிர விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்துப்படி அவன் அங்கே தான் செத்து கிடந்திருக்கான். சரியா, அவன் கையை வச்சு கீச்சிட்டு நான் சொன்னேன் பார்த்தியா, அந்த இடத்துக்கு நான் காலைல போனேன், அதுல இருந்தது தான் இது. சத்தியமா எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. தயிர்க்கு நான் சட்டையை போட்டு வர மணியை போய் பார்ப்போம், அவனுக்கு ஏதாவது தெரியுதானு. ஏய் முருகா, வா கிளம்பு. ஏய் அம்மா, முருகா, டேய் இருடா முருகா. மணியை பார்த்து பேசுவா, அவனுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். டேய் மணிட்டலாம் அப்புறம் பேசலாம். டேய் முருகா, நம்ம டீம்ல ஏழா நம்பர் ஜெர்சி யாரா போடுவா? நம்ம டீம்ல மணி தாண்டா ஏழா நம்பர் ஜெர்சி போடுவான்.
மணிக்கு இளங்கோக்கு ஏதாவது சண்டை? டேய் மணி அவங்க சித்தப்பா பையன்டா, அவனை போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. வேற நம்ம ஊர்ல யாரும் ஏழாம் நம்பர் ஜெர்சி போடுவா? நம்ம ஊர்ல மொத்தம் ஆறு டீம் இருக்கு, ஆறு டீம்லயும் எவன் ஏழாம் நம்பர் ஜெர்சி போடுவான்னு ஒவ்வொருத்தட்டே போய் கட்டிக்கிட்டு இருப்பியா? டோர்னமெண்ட்ல நம்ம டீமுக்கும் வேற இந்த டீமுக்கும் சண்டை வந்திருக்கடா? டோர்னமெண்ட்ல சண்டைன்னு எதுவும் வந்தது இல்லடா. மேலத்தூர்ல துரையோட ஜெர்சி நம்பர் ஏழுடா. துறைக்கும் இளங்கோக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கடா? துறைக்கும் இளங்கோக்கும் சண்டை எதுவும் வந்ததில்ல, எனக்கும் துறைக்கும் தான் சண்டை வந்துச்சு. அது நடந்தே ஒரு வருஷம் இருக்கு மேடா. என்ன சண்டை? ஏய் முருகா அங்க வா. ஆடுறது தப்பா இல்லையா? அதுவும் எங்கள் அப்பன் தோப்புலேயே போய் ஆட்டை திருடி இருக்கேன். என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா மேலே பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கேன். ஏண்டா ஆடு திருநதுக்கும் பிசிஆர் கேஸுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? போ போய் அந்த எஸ்ஐட்டை போய் சொல்லு, துறையோட அப்பா வெண்கறி கூப்பிட்டீங்களாம்ல, அவன் என்னை கூப்பிட்டு அடிச்சு விட்டான். இன்னொரு தடவை உங்கள் அப்பாவை கூப்பிட்டீங்கன்னா அறு தெரிஞ்சிருவேன்னு சொன்னான். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார்னு போய் சொல்லு. போ என்னடா ஆச்சு? துறை அடிச்சிட்டான்டா அவனை, சும்மா விடக்கூடாதுடா. துறையா? அவன் ஏன்டா உன் அடிச்சான்? அது வேற பஞ்சாயத்து போச்சு. பஞ்சாயத்துனா பேசி முடிங்கடா. அவன் இன்னைக்கு உன் அடிச்சான், நீ நாளைக்கு ஆளை கூட்டு போய் அவனை அடிப்ப, இது பெரிய கலவரமாகும். தேவையாடாதுல, வா துறை நான் சொன்னா கேப்பான், வா பேசி முடிச்சிடலாம், வா வாடா. தாரி இளங்கோ, உன் மேல நல்ல மரியாதை வச்சிருந்தேன். என்னைக்கு உன் ஜாதி கேன்ட்டு கேட்க வந்தியோ, உன் மேல உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அன்னைக்கே போயிடுச்சுறான். இன்னைக்காக ரெண்டு பேரும் சிக்காமலே போயிருவீங்க, தடம் தெரியாம அழிச்சு விட்டுறேன். இறங்கி அசிங்க மேலடா உனக்கு. பிசிஆர்னா என்னன்னு தெரியுமாடா? அது எதுக்கு இருக்குன்னா தெரியுமாடா? அரசாங்கம் நம்ம கொடுக்குற சலுகைகள், உரிமைகள் இதெல்லாம் நம்மளும் மற்ற சாதிக்காம மாதிரி மேலே வரணுங்க இருக்காதாண்டா. அவனை மிதிச்சு மேலே வரணுங்க இருக்கா கிடையாது. இதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறது, பால் கொடுக்குற மடி இருக்கிறதுக்கு சமண்டா. இதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது? சொல்லிட்டேன். துரை வாயா பங்காளி, என்ன இந்த பக்கம்?
இப்பதான் வீட்டுக்கெல்லாம் வழி தெரிஞ்சுதா? பங்காளின்னு கூப்பிடாத, அசிங்கமா இருக்கு. ஏப்பா அப்படி என்ன கோமா பங்காளிக்க மேல? இளங்கோக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சுத்தி வளைச்சு பேசுற ஜோலியெல்லாம் வேணாம், என்ன வேணுமோ நேரா கேளு. இளங்கோ கொன்றுடன் மிரட்டினியா? உனக்கு யாரு சொன்னா? இளங்கோ சொன்னா? அது பிரச்சனை இல்லை போ, நீ மிரட்டினியா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முருகன் உன்கிட்ட சொல்லி இளங்கோவை நான் கொண்டுட்டேன்னு என் மேல சந்தேகப்பட்டு கேட்க வந்திருக்க அதானா? புதுக்கதை தெரிஞ்ச பங்காளிக்கு முருகன் பழைய கதையை சொல்ல உழுக்க. யாட்டல பேசிட்டு இருக்க? ரேவதிட்ட மேலத்து இருக்காருட்டியா? ஆமா ஆமா. நீ துரையோட தங்கச்சி தெரியுமா? துரையோட தங்கச்சிலாம் இல்லைன்னா சின்ன அம்மாவ தான். பேச்சோட நீ பாட்டிக்கப்பா பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் போயிடா நீ பாட்டுக்கு. பேச்சா? நேத்து மதியம் தான் நானும் அவளும் ரெமோ படத்துக்கு போயிட்டு வந்தோம். ஊர் ஒன்றா இருக்கு, உனக்கு பிடிக்கலையாடா? துரைக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன தெரியுமா? துரை ஊரில் பெரிய இது மாதிரி சுற்றிட்டு இருக்கா, அவனுக்கு மட்டும் இந்த மெத்திலே முளைச்சிருக்கு. எனக்கு அவன் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிற எய்ம்லாம் கிடையாது. அவன் என் கூட சுற்றுனா துரை அசிங்கப்படுவான், எனக்கு அதான் வேணும். அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்ந்துக்க வேண்டியதானே, இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வேற என்ன வேணும்? தாண்டா வராங்க. பாப்பா துரை, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்னடா அக்களா, நேற்று ரேவதி கூட்டு படத்துக்கு போனியா? நீ என்னப்பா நேற்று சாயங்காலமே கொண்டு அவளை வீட்டில் விட்டு நீ இன்னும் இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்க? பாத்தியா மூர்த்தி நக்கள் பேச்சேன். இரா பேசுவோம்டா. பேச வேணாம். வந்தோம். நான் பேசுறேன்டா. இரா. வேணாண்டா முருகா, தராதன் தெரியாம விளையாண்டுருக்காத, செதுக்கி விட்டுற போறோம். அட நீ என்னப்பா, நான் என்னமோ அவளை இழுத்துட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்க. அவள் தானே என் கூட வந்தா, அவட்ட போய் சொல்லு அவங்க கூட பேசாத, அவங்க கூட சுத்தாத அப்படின்ட்டு. பொட்டச்சிய ஒழுங்கா வழக்கத்துக்குள்ள இங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்துச்சுன்னா வாயை கிழிச்சிட்டு முருகா. பொண்ணு விஷயங்கிறதா இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கான், இல்லாட்டி எப்படி பேசுன்றது உனக்கே தெரியும். என்ன பேசுவ நீ மூர்த்தி? உனக்கு இங்க இருக்க விஷயம் முழுசா தெரியாது. உன் பாட்டுக்கு போயிட்டு டேய் மூர்த்தி, அந்த அவன் கூப்பிடுறான் போ. கேட்கல தேவையில்லாம அவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு. அட நீ உடுமச்சி அவன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்க. நான் முதலே சொன்னேன் இப்படிதான் வரும்ட்டு. நீ என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் அவன் பெரிய இது மாதிரி சுத்திட்டு இருப்பான். அவன் சொன்னதை நம்ம கேட்கணுமா? இளங்கோவுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. ஆனால் அந்த முருகன் பயிலுக்கு எங்கள் ஏழைதான் சாகும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நேற்று கூட ரேவதியை கூப்பிட்டு மறுபடியும் ஊரை சுற்றியிருக்கேன். திருவிழா அன்னைக்கே அவனை சொருக வேண்டியது பாய்புள்ள மிஸ் ஆயிட்டான். கடைசியில் நம்ம ஜாதிக்குள்ளேயே சண்டையை முட்டி விடுறான்ல, இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. துரை யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்? ஏ இறப்பா. ஹலோ மூர்த்தி, எங்கே இருக்க? எதுவும் ஜோலியா? ஒரு உதவி, வரும்போது அந்த முருகன் பையில கூப்பிட்டு வீட்டில் விட்டு போயிடுறியா? களை வந்திருக்கான், கூப்பிட்டு நேரில் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும். துரை நீ அவசரப்படாது துரை, நான் பேசி தீர்த்துறேன். அவன்கிட்ட பேசி முடிக்கிற கட்டத்தெல்லாம் என்னைக்கோ தாண்டியாச்சு. இந்த பைய வீம்புக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னையோடு இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வாங்கம்மா. ஒன்றும் மாப்பிள்ள, சுந்தரி அக்கா பேரன் ஒரு போய் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானே, அந்த பையன் ஊர்லேருந்து வந்திருக்கேன். இது யாரு? அவன் தான் சுந்தரி அக்கா பிறந்தாது. ஓ, நீ தான் சுந்தரி அக்கா பேரனாப்பா? நல்லா இருக்கியா? ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருட்டு இருட்டு மாப்பிள. என் தம்பி, லீவுக்கு வந்தோம்னா லீவு முடிஞ்சு ஊரை சுத்தி பார்த்துட்டு போறத விட்டுட்டு ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஏதோ இந்த கீழத்திருப்பைய செத்த இடத்துல போய் போட்டால எடுத்துக்கிட்டு இருந்தியாமே? இல்ல சும்மா தான். என்ன சும்மா? அதான்மா, இந்த இளங்கோ பைய மருந்து குடிச்சிட்டு செத்தான்ல, நான் தான் அங்க ஒண்ணு நினைச்சு என்னை கேட்க வந்திருக்காப்ல. இங்க பாருடா, அந்த சம்பவத்தை பண்ணதே நாங்க தான். என்ன என் கையால பண்ண முடியாம போச்சு. ஐயா வேணும்னு எதுவும் பண்ணல. இல்ல
சிந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதுருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லவ் பண்ணுறப்போ இந்த ஜாதி பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியல. அவள் என்னோட மேல் ஜாதின்னு எனக்கு தெரிஞ்சப்போ லவ் பண்ணுறதே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் எங்களால் முடியலை. இப்போ கூட ஓடி போகிறதுலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நாங்கள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏண்டா அஞ்சாறாவது படிக்கிறதுலேருந்து உன் தங்கச்சி ஒருத்தர் சுற்றிட்டு அழைகிறேன், நீ அவங்க தானே படித்த சரைச்சிக்கிட்டு இருந்தியா? சரிதான். ஏன் மாறி இவனை போட்டு நீ போய் சரண்டர் ஆயிரு. அட்டு ஐயா, கீழே தெருக்காரனை போட்டோம்னா அவங்க தெருக்காரங்க அவனுக்கு ஏண்டிட்டு நம்ம கிட்ட தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் உங்க தலையில தான் முடியும். அது 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் தலைகட்டு வருது, அதை கெடுத்துக்க போறீங்களா? யோ என்ன ராகா செய்ய சொல்ற? 4 நாள் ஆறப்படுவோம் ஐயா. ஏ அந்த போனை கொடுங்க ஐயா. பாப்பா தான் ஐயா. இந்த சனியே குடும்ப கௌரவத்தை காப்பாத்துன்னு பார்த்தா இந்த தரங்கட்ட நாய் பின்னாடி தரம் இல்லாம சுத்திட்டு அரிப்படுத்து போய் எழுகிறா. ஆற போட்டெல்லாம் செய்ய முடியாது. இவனை இப்பவே இங்கே ஏதாவது செஞ்சு ஆகணும். அப்படத்தான் ஏன் மனசாரும். ஏய் பேசாம இவன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு தற்கொலைன்னு முடிச்சு விடு. ஐயா லெட்டர்லாம் இப்ப ரொம்ப நோண்டாங்க ஐயா. ஒரு வீடியோ எடுத்து யாருக்காச்சும் அனுப்ப சொல்லுவோம். மாரி பக்கத்துல தோட்டத்துல எங்காச்சும் பூச்சி மருந்து இருக்கும், வாங்கிட்டு வா. ஆ சரிங்க. இங்கே பாரு, பூச்சி மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கி குடிச்சிட்டு என் சாவுக்கு யார் காரலைன்னு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு செத்து போயிரு. இல்லைன்னா இந்த காப்போட ஒன்றே அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன உன் ஜாதிக்காரங்க உனக்கேன்ட்டு என்னை போடணும் வருவாங்க. உனக்கே தெரியும் ஊருக்குள்ளே உங்கள் ஜாதிக்காரங்க கம்மியான பேர் தான் இருக்கேன்னு. மொத்த பிறையும் கொளுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க. டேய் அவதான்டா இந்த கட்டாரோலியும். ஐயா நான் செத்துட்டா என் ஊருக்காரங்க ஒன்னும் பண்ண மாட்டேயா? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சிந்துவை ஏதோ பண்ணிக்க. ஏய் அவ ஏன் பொண்ணுடா, அவளை எப்படி மாத்தணும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா குடிச்சிட்டு சுத்துப்போ. யோ வக்கீலு பிசுறெல்லாம் முடிச்சு விடு. தோளையட்டும் வனத்தில் தெரிஞ்சவன இனத்தில் அடையணும்டா. இந்தாடா என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு ஒரு வீடியோ எடுத்து கொடு. என்னால தளர்ந்து நடக்கவே முடியல. உயிரோடு இருக்கிற ஒரு பொணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. எனக்கு இப்படி வாழ பிடிக்கல. நான் செத்தா வருத்தப்படுற ஒரே ஒரு ஆள் எங்க அம்மா மட்டும்தான். என்னோட இழப்பு அவங்களையும் பெரியளவும் பாதிக்க போறது. என்ன ஒரு மகனா இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. குளத்து வேலைக்கு போய் என்ன வளர்ந்த எங்க அம்மாவுக்கு இருந்த தன்னம்பிக்கை எனக்கு இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருமா? சின்ன பிள்ளையா மாறி உன் மடியில படுத்து தூங்கி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீ ஊட்டி விடுறத சாப்பிட்டு அப்படியே கபடியில பசங்களோட கபடி விளையாண்டு அந்த கபடியில கூட இப்ப வரைக்கும் நினைச்சே கபடியில இது எதுவுமே நடக்க போறது. இது Oh.
அதை யாருக்காவது அனுப்பிடு. இன்னும் ரெண்டு பேர்த்து சேர்த்து அனுப்பிடு. அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் நினைச்சேன். இப்ப நீ வந்து புதுசா கிளறிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷனா ஏன் நீ எல்லாம் என்ன பேசிட்டு இருக்க? அவ ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா ஐயா, நான் பெரிய மனுஷன் தான். கீழத்து இருக்கிற பைய வீட்டுல என் பொண்ணை கூட்டு அங்க போய் நீ சம்மந்திச்சு ஒரு சாப்பிட சொல்றியா? மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? உன் பொண்ணை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ண நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு உன் குடும்ப போக கூட தானே யாருக்கு தெரியாம வச்சிருந்தான். அவனுக்கு என்ன கஷ்டமோ, ஓடி போன நினைச்சிட்டான். உன் பொண்ணை பொத்தி பொத்தி வச்ச இல்ல, அந்த மாதிரிதானே அவனு அவங்க அம்மாவுக்கு. ஊர் நல்லா இருக்கணும், உன் பொண்ணு நல்லா இருக்கணும் தானே எனக்கு கொடுத்த விஷத்தை கூட சிரிச்சுட்டே குடிச்சான ஐயா. அப்ப கூட அவனை கொல்லவனான்னு உனக்கு தோணல இல்ல? மனுஷனா இல்ல வேற எது? அது யாரு? முருகன் மாமா. ஓ, இந்த உங்க சின்ன மகளை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கானே அவன, இந்த அவனை கூப்பிடு. வாடா வாடா, தர பொருளடு. அப்பள இவனை போடு. மாமா, முருகனை போட்டாதான் கரெக்டா இருக்கும் மாமா. இவனை போடு மாப்பிள. நம்ம ஜாதிக்காரன் மாமா. துறை ஜாதி வேற, கௌரவ வேற, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. அவனை போடுங்கிறன்ல. போடுறா துறை, போடுறா. ஜாதி ஜாதி கீழ் ஜாதிக்காரன் போய் கொண்டே இல்ல. இப்ப கௌரவத்துக்காக உன் ஜாதிக்காரிய கொல்ற அளவு வந்துட்டீங்களடா. நிறுத்துறா, கொண்டாத போ. என் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்துறாங்கிறதுக்காக கீழத்திரு இளங்கோ போட்டதும் நான் தான். அதுக்கு ஏண்டிட்டு வந்த ஏன் ஜாதிக்காரனை போட போறதும் நான் தான். இதுக்கு நீ தான் சாட்சி. போ, ஊருக்குள்ள போய் சொல்லு இந்த தங்கப்பன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. என்ன புரியுதா? எந்தி எந்தி எந்தி, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் ஜாதிக்கார பொண்ண பாக்குறக்க உன் ஜாதிக்காரன் கண்ணு கூசணும்டா. போ போய் ஊருக்குள்ள போய் சொல்லு. போடண்ணா மாறி. வக்கீலு பார்த்து என்னன்னு முடிச்சு விடு.